சிதம்பரத்துக்கு போவோம் ஐயனே ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம் பாருங்க. ஏனே யஜமான் கோச்சுக்க மாட்டாரு, அவரை கேட்காம என்ன மண்ணே போறது. நம்ம யசமா ரொம்ப படிச்சவரு, இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அவரை கேட்டுக்கிட்டே போவோமே. தாண்டி அந்த தில்லுநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்க. நந்தா நீ சிதம்பரம் போறாண்ட, ஆனா நந்தா நம்ம 40,000 நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ. ரொம்ப சரிங்க ஆண்டே. நீ வேலையை முடி, குஷாலா போ, நான் வேண்டாம் இல்லை. ஆண்டே என்னை அடியுங்கள், கொல்லுங்கள், முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்கள். சிதம்பரம், சிவ சிதம்பரம், சிதம்பரம், சிவ சிதம்பரம். இந்த பாவியம் கடித்தேறும்படி எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நந்தா, நான் பிறந்ததின் பயனை இன்று தான் அடைந்தேன். மகா ஞானியாகி உன்னை நிறுத்தி வைப்பதற்கு இந்த அற்பனுக்கு யோக்கியதே. இப்பொழுதே புறப்படு, போய் ஆனந்தமாக தரிசனம் செய். ஆண்டே, இந்த அடிமைக்கு தரிசனம் கிடைக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு நாளும் வாராத பக்தன் நந்தன் பிள்ளைக்கு வந்தும்
எல்லை தாண்டாமல் காத்திருக்கின்றார். அவனை நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தன் பரமபக்தன், தில்லையை கண்டும் தரிசனம் காணாமல் ஏங்கி நிற்கின்றான். அவனை உடனே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தனாரே, உண்மை சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வரும்படியா ஈஸ்வர ஆக்கியே. அவசரப்பட்டு உண்மையை செய்திடப்படாது. ஈஸ்வரனும் சொப்பனத்துல வந்து சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வர முடியா சொல்லிவிட்டார். நாமும் வந்துட்டோம். இப்போ இவரை அக்னியை மூட்டி அதுல இறங்க சொல்லுவோம். ஈஸ்வர ஆகிய நிஜமா இருந்ததுதானா அவர் வெளியில வந்துடுவார். என்ன ஈஸ்வர சித்தம் அப்படி இருந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன்?